வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை, கோபப்படாமல் இருப்பது எப்படி. துறவி ஒருவர் எப்போதுமே கோபப்படாமல் நீண்ட நாட்களாக உடலில் எந்த ஒரு பிரச்சனையுமின்றி ஆரோக்கியமாக வாழ்ந்து வந்தார். அப்போது ஒருவர் வந்து அவரிடம், நீங்கள் கோபப்படாமல் இருக்க காரணம் என்ன என்று கேட்டார். அதற்கு அந்த குரு, எனக்கு சிறு வயதிலிருந்தே படகில் பயணம் செய்வது என்றால் மிகவும் பிடித்திருந்தது. அதனால் நான் தினமும் அருகில் இருக்கும் ஏரிக்கு சென்று படகிலேயே நீண்ட நேரம் இருப்பேன். மேலும் படகிலேயேதான் தியானம் செய்வேன். ஒரு நாள் அதே போன்று படகில் அமைதியாக தியானம் செய்து கொண்டிருக்கையில் ஒரு காளி படகு வந்து என் படகை இடித்தது. அதனால் நான் யாரோ கவனக்குறைவால் என் படகை இடித்து விட்டார்கள் என்று நினைத்து கண்களை திறந்து திட்டுவதற்கு முற்பட்டேன். ஆனால் என்னை இடித்த படகோ காலியாக இருந்தது. அதனால் நான் காளி படகிடம் கோபத்தை காண்பிப்பது முட்டாள்தனம் என்று எண்ணி அன்றிலிருந்து என் கோபத்தை விட்டுவிட்டேன். அன்று முதல் என்னை எவர் என்னதான் திட்டினாலும் அவமானப்படுத்தினாலும் கோபப்படாமல் அப்போது நான் அந்த காளிப்படகை நினைத்து அமைதியாக சென்று விடுவேன். சொல்லப்போனால் அந்த காளிப்படகு எனக்கு ஒரு நல்ல பாடத்தை புரிய வைத்தது என்று கூறினார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.